ஐயா அந்த தீவன சோளம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்க வித்துருவீங்க? ஆமாங்க. இது கேப் கேப். ஆமாம் ஆமாம் ஆமாம். பரவாயில்ல. அது என்ன என்ன ரேட்டு வித்துருக்கிறீங்க? அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மூணு கட்டிங் வருங்க, மூணு நாலு கட்டிங் வரும். அதுவா? ஆமாம். ஒரு கட்டிங் ஒரு ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு வருங்க. பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு? ம். எவ்வளோ ஏரியா அவ்வளோ? அரை ஏக்கரா வழியே? அரை ஏக்கரா வில வருஷத்துக்கு? ஆமாங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஒரு பத்தாயிரம் நாலு கட்டிங் வரும். நாலு கட்டிங், மூணு கட்டிங் வந்துடும். நாலு கட்டிங் பண்ண முடியாது, அவங்க அறுக்க அறுக்க மாட்டாங்க. ஒரு இது என்பி 21 கம்பெனி பேரா இல்ல? இல்லைங்க, இந்த சாதாரணமாக ஆர்டினரி எல்லா இடத்துலையும் இருக்கிற ரகம் தாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு மூணு கட்டிங் வந்துடும் சார். இப்போ மரவள்ளி எவ்வளோ நாளாக போட்டுக்கிறீங்க? மரவள்ளி வந்து நாங்கள் ரொம்ப வருஷம், ஒரு 20 வருஷமாகவே தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் மரவள்ளி இருக்கும். மரவள்ளி தான் இருக்கும், அது மாதிரி வச்சுருப்போங்க. இது என்ன ரகங்க? இது வந்து தாய்லாந்து ஒயிட்டு. தாய்லாந்து ஒயிட்டு? ஆமாங்க. பரவாயில்லைங்க. இது வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இது வச்சு 7 மாதம் ஆயிடுச்சுங்கப்பா. 7 மாதம் ஆயிடுச்சுங்க. தாய்லாந்து ஒயிட்டுங்க. இது இது என்ன இடைவெளிங்க? இது வந்து 3x3. 3x3? ம். இது சொட்டுநீர் பாசனம் போட்டீங்க? ஆமாங்க. பரவாயில்லைங்க. இப்போ இது வந்து இது என்ன பண்ணிருக்கிறீங்க? எவ்வளோ நாளில் வந்து இது களை பறிச்சிங்க? இது வந்து போட்டு ஒரு மாதத்துலேயே களை வெட்டினீங்க. அப்புறம் வந்து களை அதிகம் இல்லை, இதில் இல்லை, ட்ரிப்பில் போகிறதுனால களை அதிகம் இல்லை. ஒரு 4 களை எடுத்துருக்குதுங்க. எவ்வளோ நாளைக்கு ஓட்டுற தண்ணி கட்டுவீங்க? தண்ணி வந்து பாசனத்தில், தண்ணி வந்து வெயில் காலத்தில் வந்து 2 நாளைக்கு ஒரு தருவங்க. அப்புறம் குச்சி நாளாக தலைஞ்சி வந்துருச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம் தண்ணி விட்டா போதும். 10 நாளைக்கு விட்டேன். அது மாதிரி விட்டா போதும். இந்த உரம்லாம் வச்சிங்களா? ஆ, உரம் போட்டேங்க. ஜிப்சம்? ஜிப்சம் போட்டோம், உரம் போட்டோம். ஜிப்சம் எப்போ போட்டீங்க? ஜிப்சம் வந்து 3 மாதம் கழிச்சு போட்டோம். போட்டிருக்கிறீங்க? ஆமாம். மண்ணு போல போட நடக்கணும். நல்லா வே நல்லா ஓடுங்க. வேற அதுக்கு என்ன நோய் வந்துருக்குதா? வேற இந்த வெள்ளைப்பூச்சி நோய் அதிக தாக்குது. இந்த தாய்லாந்து ஒயிட்டில் வெள்ளைப்பூச்சி அதிகம். மற்ற குச்சி மற்ற ரகத்தில் வரலிங்க, ஆனால் இதில் வந்து அதிகமாக வெள்ளைப்பூச்சி அதிகமாக இருக்குது. அதிகம் தான் இந்த மாதிரி. அந்த குச்சியில் இந்த மாதிரி பிரச்சனையே இந்த டைம் இல்லையா? ஆமாம். பரவலாகவே. ஆமாங்க. பாருங்க, இந்த வாழை மரத்துலேயும் அது இருக்குது. அது இது வந்தனால இங்கே வாழை மரத்துக்கும் வந்துருச்சு. அந்த அடியிலாம் அடியெல்லாம் வந்துருச்சு. தார் வந்து போட்ட தார் அப்படியே நின்று போயிருது, நின்று போயிருது. இந்த வெள்ளைப்பூச்சி வந்தாவே அந்த குரோத் அப்படியே குறைஞ்சிடும், வளர்ச்சி குறைஞ்சிருமே. ஆமாம், வாழை மரம்லாம் அப்படியே நின்று போயிருது. நின்று போயிருது. ஆமாம். இந்த வெள்ளைப்பூச்சி அவ்வளோ போகிறங்க, கூட்டையோட அப்படியே நின்றுக்குது. மருந்து அடிச்சிங்களாங்க? அக்டான்னு ஒரு மருந்து அடிச்சுங்க. டேங்குக்கு ஒரு பாக்கெட் போட்டு அடிக்க சொல்லி யாத்தாப்பூர்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. அதை அடித்தேன், அதை அடிச்சது 2 தடவை அடிச்சது. அதுக்கப்புறம் குறைஞ்சிது. இந்த மழை சீசனுக்கு மறுபடியும் வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்து. வேற எதுக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை குச்சிக்கு, இந்த மாவு பூச்சி தவிர வேற எதுவும் இல்லைங்க. இந்த பிரச்சனையும் இல்லை. வேற எலி தொல்லை இருக்குதுங்க. எலி தொல்லை இருக்குது, அதுக்கு மருந்து சோளத்தில் கலந்து வச்சிங்களா? வச்சு அது. ஆமாம், பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்று மாவு பூச்சி தான் பிரச்சனை. மாவு பூச்சிகளை பொறுத்த வரலாம், இதை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி என்ன கண்ணு போயிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து ஏதோ 4000 ரூபான்னு சொன்னாங்க. 4000 ரூபா போகும், சீப் ரேட்டாக தான் போகுது. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வித்துருக்கிறீங்க அதிகபட்சம்? அதிகபட்சம் நான் வந்து இந்த சாப்பிட்ற கிழங்கு வச்சிங்க, அது வந்து 12000 ரூபா வரைக்கும் டன்னு, 12000 ரூபா வரைக்கும் வித்துருக்குறோம். வித்துருக்குறீங்க? ஆமாம். போன வருஷம்லாம்? போன வருஷம் 8000 ரூபாய்க்கு. 8000 ரூபாய்க்கு என்ன கிழங்கு இது? அது வந்து விஜயான்னு ஒரு ரகம். ஆமாம் ஆமாம், அது வந்து 8000 ரூபாய்க்கு போச்சுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதிகமாக மகசூல் வரும்னு சொன்னாங்க.